ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கையில் மாட்டியிருக்கிற கேம் வந்து லாஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் சர்வைவல். ஸோ இந்த கேம் கிட்டத்தட்ட 5 GB வருது. ஸோ அப்படி என்ன இந்த கேமில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை தான். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போவோம். எல்லாத்தையும் டிக் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துருவோம். நான் எதையுமே ப்ராப்பராக இதில் லாகின் பண்ணல, சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையும் டிக் கொடுத்து ஸ்டார்ட் தான் கொடுக்குறேன். ஏதோ கேட்குது, அக்செப்ட், ஓகே கொடுத்துருவோம். கெஸ்ட்டாகவே உள்ளே போவோம். ஓகேங்க, இந்த பையனுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வைக்கலாம்? இது பையனா பொண்ணா? ஆ, பையன்தான். ஓகே, இது நல்லால வேண்டாம், இதுக்கு அதுவே இருக்கட்டும். இது இருக்கிறதுலே அந்த ஒன்று தான் நல்லா இருக்குது. ஸோ அது ஒன்றையுமே வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போனால் நிறைய நேரம் லோட் ஆச்சுது. லோடாகி முடித்ததுக்கப்புறம் தான் இது வந்தது. ஸோ இது லோடிங் 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 இந்த இதுவே ரொம்ப நேரம் ஆச்சுது எனக்கு ஹண்ட்ரட் ஆகிறதுக்கு. ஓகே, ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்துட்டோம். கேம் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லைங்க. நைட்டுனாலுமே அது ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி இருட்டு கேமை பார்த்தாலே கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும். நான் யார்டா ஷூட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாரும் ஷூட் பண்ணல. நான் நடக்கிற சத்தத்தை தான் அவங்க வந்து இந்த ஷூட்டிங் சவுண்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது என்ன கான்செப்டில் எடுத்துருக்கானுங்க அப்படின்னு தெரியல. ஆனால் லைட்டாக இது வந்து ஒரு இந்த பப்ஜியோட சாயல் வந்து லைட்டாக அடிக்குது. ஏதோ ஒரு வீடு இருக்குது. ஓகே, அதை போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. என்ன பாஸ்வேர்டா? ஐயோ, எனக்கு தெரியாது. ஓகே வாங்க, வேறு எங்கேயாவது போவோம். ஓ, இப்படிலாம் பண்ணலாமா? எனக்கு இந்த கேம் அப்படியே பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக எனக்கு பப்ஜியை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பப்ஜி கேமில் நம்ம எப்படி இருக்குமோ அந்த பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது. நடக்கிறது அண்ட் அந்த புல் எல்லாமே இந்த ஒரு காட்டுக்குருவி இருக்குது, அதை குத்தி பார்ப்போம். அது திரும்ப கடிக்கக்கூட மாட்டேங்குதுங்க, நம்ம சும்மா அதை போட்டு அடிச்சுட்டே இருக்கணும். சரி, அது சாகுதான்னு பார்ப்போம். ஆ, செத்துடுச்சு, அவ்வளோதான். இப்படி தாங்க அங்கங்கே ஏதாவது இருக்கும், அதை போய் நம்ம குத்தி குத்தி விளையாடணும் அண்ட் அதுக்கு இறைச்சியெல்லாம் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். இது ஒரு சர்வைவல் கேம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இறைச்சி எலும்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். நம்ம கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ மரக்குச்சிகள் எதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கணும். இங்கே ஒரு வீடு இருக்குது. சரி, இந்த வீட்டிலேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். இதுவும் பாஸ்வேர்டு தான். சரி வாங்க. ஓ, தண்ணி இருக்குது. ஓகே, குதிச்சிருவோம். குதிச்சிருடா கைப்பிள்ளை. ஓகே, நீச்சலாம் அடிக்கிறேன். நான் நினச்சி முங்கி செத்துவோம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இந்த ஒரு வீடு இருக்குது. ஏய், அடுப்பு. அடுப்பில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்போம். அதான் ஏதோ வருது. ஓகே, அதுக்கும் என்கிட்ட தேவையான பொருட்கள் இல்லை. ஸோ அதனால் அடுப்பை பற்ற வைக்க முடியாது. வாங்க பேக் போயிடும். அங்கே ஏதோ பழப்பழன் இருக்குது. ஓகே, அதை போய் பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு. வே, வைரம், வைர கற்கள் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாத இதை வச்சு ஏதாவது பண்ணுவோம், அடித்து பார்ப்போம். இல்லைங்க, ஒன்றுமே கிடைக்கல. என்ன தாண்டா பண்ணணும் நான் அந்த கேமில், ஏதாவது சொல்லுங்கடா. ஓகே, இந்த பேரல், ஓகே இதை அடித்தா உடையும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் போய் அடிக்கணும். இதை பார்த்தா அப்படியே பப்ஜியில் வர அந்த ரோடு மாதிரி தான் இருக்குது. அப்படியே அதை காப்பி பண்ணியிருக்காங்க. சர்வைவலுங்கிற நேமில் பப்ஜியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் 5 GB கொடுத்து நீங்கள் விளையாடணுமா அப்படிங்கிறது யோசிக்கங்க. அனாவசியமாக நெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே இந்த கேமை கொண்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆ, ஏதோ ஏதோ ஒன்று உடையுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, உடச்சி பார்ப்போம். ஆ, உடைச்சா நிறைய டூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கடைசியில் என்ன பண்ணோம்னு கூட நமக்கு தெரியல. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மிஷின் கம்ப்ளீட்டட்னு எதுவும் வருமா? அப்படி கூட எதுவும் வரல. நான் ரொம்ப நேரம் விளையாடினேன், சும்மா இப்படி குத்தி குத்தி உடச்சிருக்கேன். அது காலையிலேயே ஆகலை, சுத்தமாக விளையாடுற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேம் போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை டவுன்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசித்து முடிவு எடுத்துகிட்டு கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும்னா பண்ணி விளையாடி பாருங்கள். தேங்க்யூ.